முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ணிச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் அப்படிங்கிற சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டையாக இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ணிச்சோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏயில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டே இருக்கீங்க. அதை முக்கியமான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சார் கட் ஆஃப் வந்து எப்படி சார் இருக்கும், ரோல் பிளே ஆகுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற கேட்குங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட், அது என்ன அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎன்ஏயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் 2022-23 பேட்ச் வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் வந்து ஆகுது. ஏற்கனவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக பண்ணாத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணிடுங்க. இப்போ வந்து சார் என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங்க்கு போகிறாங்க சார், ஆனால் வந்து அவங்களுக்கு அக்ரிக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது சார் அப்படின்றது, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா அக்ரி வந்து கிடச்சாலும் கிடைக்கல. லாஸ்ட் இயரில் அப்படி நடந்துச்சு, லாஸ்ட் டேட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு இன்ஜினியரிங் வந்து போயிட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் வந்து பிடிக்க விருப்பம் இல்லாமல் திருப்பி அக்ரிகல்ச்சருக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதே மாதிரியே நேற்று லாஸ்ட் டேட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது வந்து அப்ளிகேஷன் போடணுன்னா போட்டுருங்க, இன்றைக்கே போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டில் எப்படி சார் கட் ஆஃப் வந்து ரோல் ப்ளே ஆகும், கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் கட் ஆஃப் இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது. அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து வந்துடும். அப்ளிகேஷன் யாரெல்லாம் போட்டிருப்பீங்க, அந்த ஃபீஸ் கேட்டிருப்பேன் தெரியுமா, அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு கேட்டிருப்பேன் தெரியுமா, அவங்களுக்கான எத்தனை பேருக்கும், எத்தனை பேர் 50,000 பேர் போட்டாங்கன்னா 50,000 பேருக்கும் அப்ளிகேஷனில் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துடும். அது சில மற்றபடி வந்து எலிஜிபிள் மார்க் இல்லாமல் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணால் நேம் வந்து இருக்காது, அதான் ரிஜெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துடும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து இருக்காங்களா சார், அக்ரி தான் வெயிட் பண்ணுறாங்களா சார் அப்படிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக 100% வந்து கிடையாது. ஏன் சொல்லணும் வச்சோங்களேன், நிறைய பேர் ஆர்ட்ஸுக்கு போயிருப்பாங்க, நிறைய ஆர்ட்ஸுக்கெலாம் காலேஜே ஜாயின் பண்ணி இப்போ இது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து இன்ஜினியரிங்க்கு வந்து போயிடுவாங்க, பேராமெடிக்கலுக்கு போயிடுவாங்க, நிறைய கோர்ஸ் வந்து அலடாக நடக்கும். இப்போ நீட்டு கூட ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு வச்சோங்களேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கனா 10,000 சீட் தமிழ்நாட்டிலும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை சார் நாங்கள் இந்த நீட்டு ரிப்பீட் பண்ணுறவங்களும் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க. ரேங்க் லிஸ்ட் நேம் இருக்கும், ஆனால் கவுன்சிலிங் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, கவுன்சிலிங் கூப்பிட்டா வர. அதனால தான் லாஸ்ட் இயர் மொதல் ரவுண்டுக்கு 3,000 சீட்டுக்கு 20,000 பேரை கூப்பிட்டுமே யாருமே வரல. 3,000 சீட்டுக்கு 20,000 கூப்பிட்டே நிறைய 850 வேகன்சி வந்து விழுந்துச்சு லாஸ்ட் இயர். கரெக்டாக சொல்லணும் ஒரு 850+ வேகன்சிஸ் வந்து விழுந்துச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட் கால்ஃபர் பண்ணாங்க, செகண்ட் ரவுண்ட்லேயும் ஃபில் ஆகாமல் தேர்ட் ரவுண்டும் கால்ஃபர் பண்ணாங்க, தேர்ட் ரவுண்ட்லேயும் ஃபில் ஆகாமல் ஃபோர்த் ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்ட்லேயும் சீட்டை வந்து ஃபில் பண்ணி ஆர்டர் போட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் யாரும் ஜாயின் பண்ணாதனால திருப்பி ஸ்பாட் அட்மிஷன் மூலமாக ஃபில் பண்ணாங்க. யாருமே ஜாயின் பண்ணலாம் சொல்ல முடியாது, வேறு கோர்ஸுக்கு போனதுனால. இப்போ கட் ஆஃப் வந்து 190 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அக்ரிக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லணும் வச்சோங்களேன், 190 கட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும், டேனு வாசலில் மெட்ராஸ் வெட்டரி காலேஜ் கிடைக்கும், நாமக்கல் கிடைக்கும், இல்லை அந்த அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சித்தா ஹோமியோபதி உனானி நேச்சுரோபதி பேராமெடிக்கல் இப்படி ட்ரை பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது, இல்லை சார் படித்தா அக்ரி படிக்காத இருந்தாலும் அண்ணாமலைக்கும் நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. ஏன் சொல்லணும் வச்சோங்களேன், லாஸ்ட் இயர் இப்படி தான் அண்ணாமலைக்கு வந்து பின்னாடியும் அக்ரிகல் டிஎன்ஏக்கு முன்னாடியும் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு ஃபஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க, டிஎன்ஏக்கு செகண்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் சீனியருக்கு மேலே உள்ள சீனியர் வந்து இப்போ அவங்க வந்து 6th, 5th செம் வந்து படிக்காங்க, பி செகண்ட் ஃபிஃப்த் செம் வந்து அண்ணாமலைஸில் படிக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயில் டிலே ஆக போகுது, டிஎன்ஏயில் வெறும் 3rd செமஸ்டர் தான் போகிறாங்க, அந்த சீனியர் வந்து 3rd செமஸ்டர்லாம் போகிறாங்க. இப்போது உங்கள் சீனியர் உங்களுக்கு ஒரு செட்டு முந்திரவங்க வந்து 1st செமஸ்டர் இப்போ தான் எழுத போகிறாங்க, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஃபைனல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நடக்குது 1st செம்மு. அவங்களுக்குமே இந்த மந்த் எண்டில் வந்து ஃபைனல் தியரி வந்து முடியுது. சரி பார்க்கலாம், எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணதுனால. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுறதோட டிக்ரீஸாக தான் ஆகும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத கட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்க்கலாம், சரி போட்டுருப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.